செய்தி. வணக்கம். பிபி செய்திகளுக்காக ஊர் செய்திகள் வாசிப்பது உங்கள் ஜெயஸ்ரீ. டிப்பர் லாரி மோதி சுக்குநூறான பேருந்து நிறுத்த நிழற்கூடை. உள்ளே தூங்கிய முதியவர் இடிபாடுகளில் சிக்கி பரிதாப பலி. ராணிப்பேட்டை மாவட்டம் பானாவரம் அடுத்த ரங்காபுரம் பகுதியில் கட்டுக்கள் ஏற்றி வந்த டிப்பர் லாரி கட்டுப்பாட்டை இழந்து சாலையோரம் இருந்த பேருந்து நிறுத்தத்தின் மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் சுக்குநூறான பேருந்து நிறுத்த நிழற்குடை கட்டிடம் உடைந்து விழுந்ததில் நிழற்குடை உள்ளே தூங்கிக் கொண்டிருந்த முதியவர் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. ஷோலிங்கரில் இருந்து பானாவரம் செல்லும் சாலையில் கட்டுக்கள் ஏற்றி கொண்டு டிப்பர் லாரி ஒன்று வந்து கொண்டிருந்தது. ரங்காபுரம் அருகே வந்த போது திடீரென கட்டுப்பாட்டை இழந்த லாரி சாலையோரத்தில் உள்ள பேருந்து நிறுத்த நிழற்குடை மீது மோதி விபத்துக்குள்ளானது. இதில் பேருந்து நிறுத்தத்தின் கட்டிடம் சுக்குநூறாக உடைந்தது. எதிர்பாராத விதமாக பேருந்து நிறுத்தத்தில் உறங்கி 60 வயது மதிக்கத்தக்க அடையாளம் தெரியாத பெரியவர் இடிபாடுகளில் சிக்கி பரிதாபமாக உயிரிழந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பானாவரம் ஊராட்சி மன்ற தலைவர் ஆர்.சி. அர்ஜுனன் மற்றும் பானாவரம் காவல்துறையினர் JCP வாகன உதவியுடன் இடிபாடுகளில் சிக்கி இருந்த முதியவரின் சடலத்தை மீட்டு பிரயோக பரிசோதனைக்காக ஷோலிங்கர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து டிப்பர் லாரி ஓட்டுநர் ராஜேஷ் என்பவரை பிடித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பிவி செய்திகளுக்காக விஜயபாஸ்கர்.